So good morning students, இப்போ நாம் பார்க்கக்கூடியது part number 535 11th business math example 8.28. A bag contains 5 white ball, 3 black ball and 2 balls are drawn at random one after another. ஒரு ball எடுத்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப எடுக்கிறோம் without replacement, திரும்ப அந்த பால் வந்து நம்ம வைக்கல. Then find the probability that both balls drawn at both balls drawn are black. எடுக்கப்பட்ட ரெண்டு பால்ஸுமே black அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். பிஃபோர் தட் இதுக்குரிய ஃபார்முலா வந்து என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நிபந்தனைக்கு உட்பட்ட நிகழ்வு கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. ஸோ இந்த கொஸ்டினில் நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, பி ஆஃப் ஏ கிவன் பி ஆஃப் பி கிவன் ஏ, இது மாதிரி இப்படி போட்டிருக்கோம். P of B given A equal to P of A intersection B by P of A. P of A given B equal to P of A intersection B by P of B. இது என்ன கொடுத்ததை அப்படியே படிக்கிறோம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். இப்போ என்ன அப்படின்னா, ஏவும் பியும் ரெண்டு நிகழ்ச்சி, ரெண்டு ஈவெண்ட். இது ஈவெண்ட் ஏ, இது ஈவெண்ட் பி. இந்த ஈவெண்ட் ஏ ஆல்ரெடி ஹேப்பன்ட், ஏற்கனவே நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா, இந்த ஆல்ரெடி ஹேப்பன்டுங்கிறது இங்கே கீழே வரும். என்ன நிகழ்ச்சி தேவையோ அது வந்து மேலே வரும். ஸோ இங்கே இந்த டினாமினேட்டரில் வர்றது ஆல்ரெடி ஹேப்பன்டு. இப்போ சப்போஸ் ஈவெண்ட் பி ஆல்ரெடி ஹேப்பன்ட், ஈவெண்ட் ஏ செகண்ட் ஈவெண்ட், இது வந்து ஃபஸ்ட் ஈவெண்ட், இது செகண்ட் ஈவெண்ட், அந்த மாதிரி வர்றப்போ நான் இதை மாற்றி சொல்லிட்டுனா கரெக்ட் தான். ஆல்ரெடி ஹேப்பன்டு ஏ அப்படின்னா அது இங்கே டினாமினேட்டரில் வரும். ஆல்ரெடி ஹேப்பன்டு பி அப்படின்னா இங்கே வந்து பி வந்து டினாமினேட்டரில் வரும். ஐ திங்க் ஐ எம் கன்ஃபியூசிங். ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். ஒரு ஈவெண்ட் ஏ ஒரு ஈவெண்ட் பி கொடுத்துருக்கு. எந்த ஈவெண்ட் ஆல்ரெடி ஹேப்பன்டு, எது நடந்து முடிந்த ஈவெண்ட்டோ அது இங்கே கீழே வரும். சப்போஸ் ஏ நடந்து முடிந்த ஈவெண்ட் அப்படின்னா இது இங்கே கீழே வரும். பி நடந்து முடிஞ்ச ஃபஸ்ட் ஈவெண்ட் செகண்ட் ஈவெண்ட் அப்படின்னு அதுவும் கூட கரெக்டு தான். இது வந்து ஆல்ரெடி ஹேப்பன்டு, ஏற்கனவே நடந்து முடிந்த ஈவெண்ட் அப்படிங்கிறப்ப அது டினாமினேட்டில் உண்டு. ஃபஸ்ட் ஈவெண்ட் செகண்ட் ஈவெண்ட் அப்படிங்கிறத விட ஆல்ரெடி ஹேப்பன்டு, ஏற்கனவே நடந்து முடிந்த நிகழ்ச்சி அப்படிங்கிறது இந்த பக்கம் வரும். இதுதான் வந்து கண்டிஷன். இந்த கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி அப்படின்னு கொடுத்துருக்கு இல்லையா, இங்கே வந்து கண்டிஷன் வந்து ஏ, ஈவெண்ட் ஏ கண்டிஷன் வந்து ஈவெண்ட் ஏ, ஈவெண்ட் ஏ வந்து ஏற்கனவே நடந்து முடிந்தது. இங்கே வந்து கண்டிஷன் வந்து பி, ஈவெண்ட் பி அப்படிங்கிறது தான் நமக்கு கொடுக்கப்பட்ட கண்டிஷன். ஸோ திஸ் இஸ் கண்டிஷனல் ஹேபபிலிட்டி. கண்டிஷனல் ஹேபபிலிட்டி அப்படின்னா நிபந்தனைக்கு உட்பட்ட நிகழ்வு. நிபந்தனைக்கு உட்பட்ட நிகழ்வுனா ரெண்டு ஈவெண்ட் இருக்கும், எந்த ஈவெண்ட் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சோ அது இங்கே இந்த டினாமினேட்டரில் வரும். இதை வந்து ஞாபகத்தில் வச்சுட்டு P of A intersection B by P of A. இந்த P of A வந்து ஏற்கனவே நடந்து முடிஞ்ச நிகழ்ச்சி. இதில் P of B அப்படிங்கிறது ஏற்கனவே நடந்து முடிஞ்ச நிகழ்ச்சி. இதை தான் நம்ம வந்து பெருக்கல் தேற்றம், மல்டிப்ளேஷன் தியரம் அப்படின்னு சொல்லி இதை அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணியிருக்கு. இதை எப்படி இங்கே கொண்டு வந்தால் என்ன வரும், P of A then P of B given A. இது எப்படி படிக்கணும் அப்படின்னா, P of B given A, A கொடுக்கப்பட்டுள்ளது, B வந்து கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இதே ஃபார்முலா தான் இது, இது ஜஸ்ட் அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணி கொண்டு வந்திருக்கு. நவ் வி கம் டு த ப்ராப்ளம். இங்கே ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்குன்னா, ஒரு ஏ பேக் கண்டெயின்ஸ் 5 ஒயிட் பால், 3 பிளாக் பால். இப்போ இந்த இது பேக்கில் எத்தனை இருக்குது, 5 ஒயிட்டா, ஸோ 1, 2, 3, 4, 5, 3 பிளாக் பால், ஸோ 1, 2, 3. ஸோ டோட்டலாக நம்மக்கிட்ட 8 பால்ஸ் வந்து உள்ளே இருக்குது. இப்போ நம்ம என்ன எடுக்க போகிறோன்னா, ஒவ்வொரு பாலாக எடுக்க போகிறோம், திரும்ப ரீப்ளேஸ் பண்ணுறதில்ல இல்லையா. அப்போ அப்படி எடுக்கக்கூடிய பால் வந்து பிளாக் பாலாக இருக்க கண்டிஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. அப்போ நம்ம இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிளாக் பால் எடுத்துடுறோம். இங்கே ஒயிட்டு 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 ஒயிட்டு, இங்கே பிளாக் பிளாக், அவ்வளோதான். இங்கே வந்து இப்போ எவ்வளோ இருக்குது, 7 இருக்குது. ஃபஸ்ட்டு 8 இருந்தது, இப்போ வந்து 7 இருக்குது. ஸோ பி ஆஃப் ஏ வந்து
த்ரீ. ஏன்னா பிளாக் பால் எவ்வளோ இருக்குது? த்ரீ இருக்குது இல்லையா? த்ரீ அப்படிங்கிறப்போ இங்கே மேலே த்ரீ எடுத்தோம், டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் வந்து எயிட்டு. ஸோ த்ரீ பை எயிட். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ட்ராயிங் ஏ பிளாக் பால் இந்த ஃபஸ்ட்டு ஈவெண்ட், ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட் வந்து த்ரீ பை எயிட். அடுத்தது எவ்வளோ இருக்கும்? செவன் தான் இருக்கும். அதே மாதிரி பிளாக் பால் எவ்வளோ இருக்கும்? டூ தான் இருக்கும். ஆல்ரெடி ஒன் வந்து நம்ம எடுத்துட்டோம். ஸோ டூ பை செவன். ஸோ ஆல்ரெடி ஹேப்பன்ட் எது? ஏ. இதுதான் வந்து ஏற்கனவே நடந்து முடிந்த செயல், ஆல்ரெடி ஹேப்பன்டு, நடந்து முடிந்த ஈவெண்ட். ஏற்கனவே இப்போ ஃபார்முலாவில் சொன்னபடி ஆல்ரெடி ஹேப்பன்ட் எங்கே வரணும்? இந்த இடத்துல கீழே வந்து வரணும். ஸோ இந்த ஏ வந்து கீழே இந்த இடத்துல டினாமினேட்டர் அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்தில். பி ஆஃப் பி கிவன் ஏ, இது எப்படி ரீட் பண்ணணும்னா பி ஆஃப் பி கிவன் ஏ. ஸோ நவ் த ப்ராபபிலிட்டி தட் போத் பால்ஸ் ஆர் பிளாக் அப்படின்னு போட்டு ஃபார்முலா என்ன? பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ. இது இங்கே நம்ம ஏற்கனவே சொன்னிட்டோம், இங்கே மல்டிப்ளேஷன் ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்லி இந்த ஃபார்முலா சொல்லியிருக்கோம். இது ஜஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளை தான், இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறத இந்த இடத்துல எழுதிக்கிறோம். ஸோ பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு அந்த வேல்யூ வந்து சப்ஸ்டிட் பண்ணி யூ ஆர் ஃபைண்டிங் த ப்ராப்ளம். ஸோ இந்த மாதிரி சம்மெல்லாம் பார்க்குறப்போ நம்ம கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது, பயந்துடக்கூடாது, ஒன்றுமே இல்லை. இங்கே த்ரீ பை எயிட்டா, இந்த ஃபஸ்ட்டு வந்து த்ரீ பால்ஸ் கொடுத்துருக்கு, மொத்த பால் எயிட்டு. ஒரு பால் எடுத்துட்டோமா, இங்கே டூ பை செவன், ஜஸ்ட்டு இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணியிருக்கு, அவ்வளோதான். வெரி சிம்பிள் ப்ராப்ளம். இதெல்லாம் நம்ம பார்த்துனே கொஸ்டின் பார்த்துனே எழுதிடுறேன். இது த்ரீ பை எயிட்டுன்னு எழுதுறேன், இது டூ பை எயிட்னு எழுதிடுறேன். இது இதை மட்டும் எழுதினாவே உனக்கு மார்க் வந்து ஃபுல் மார்க் இல்லாட்டியும் கூட மார்க் வந்து கிடச்சிரு போதுமான அளவுக்கு. இதுக்குரிய ஃபார்முலா தெரிஞ்சால் எழுது, தெரியல அப்படின்னா இங்கே ஃபஸ்ட்டு நீ என்ன எழுதிக்கலாம்? பி ஆஃப் ஏ அப்படின்னு எழுதிக்க. அடுத்தது ரெண்டாவது ஈவெண்ட்டு நீ என்ன பண்ண போகிற? பி தான். அப்போ பி ஆஃப் பி கிவன் ஏ அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல எழுதிக்க. அதே மாதிரி இது வந்து ஞாபகத்துக்கு, கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறப்போ பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான ப்ராப்ளம். இது வந்து இந்த தமிழ் மீடியத்தில் வர கொஸ்டின் கொஸ்டின் இது, ஆல்ரெடி அதுக்கு சொன்ன அதே மெத்தட் தான் இது. இது இதில் முதல் முயற்சி கருப்பு நிற பந்தை தேர்ந்தெடுப்பதற்கான நிகழ்தகவு பி ஆஃப் ஏ அப்படின்ட்டுருக்கு. அடுத்தது இரண்டாம் நிகழ்ச்சி வந்து பி ஆஃப் பி, இங்கே கண்டிஷன் என்ன? இட் இஸ் கிவன் ஏ. ஸோ ஹியர் த ஆன்சர் ஃபார் திஸ் த்ரீ பை டுவெண்ட்டி எயிட். இதில் நீ ஞாபகமாக வச்சுக்கிறது த்ரீ பை எயிட் ஈஸியாக எழுதிடுவேன். ஒரு பால் எடுத்துட்டோம், மிச்சம் இருக்கிறது டூ, அதே மாதிரி கீழேயும் டினாமினேட்டில் மீதி இருக்கிறது செவன். ஸோ அதை அப்படியே மல்டிப்ளை பண்ணி ஒரு ரைட்டிங் த ஆன்சர் போடும்.